சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் மனத்தில் எழுந்ததோர் மாய கண்ணாடி, நினைப்பின் அதனின் நிழலையும் காணார் வினை பயன் போக விளக்கியும் கொள்ளார். புறக்கடையிச்சித்து போகின்றவாரே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக் கொண்டு திருமூல தேவ நாயனாரின் பொன்னார் கலல்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றி, திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வரையும் குருமகா சன்னிதானத்தையும் பணிந்து போற்றிக் கொண்டு நாளும் மிகவும் அக்கறையாக சைவ நிகழ்வுகளை தேர்ந்தெடுத்து ஒளிபரப்பி மக்களிடையே ஒரு எழுச்சியை கொடுத்துக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம் மனத்தில் எழுந்ததோர் மாய கண்ணாடி. உயிர்களோட மனசுல ஒரு வஞ்சனை பொருந்திய கண்ணாடி விளைந்தது அப்படிங்கிறது. மாய கண்ணாடின்னா மாயம் பொருந்திய கண்ணாடி. உண்மைய விளக்காம தன் ஒளியையும் பொருள் புலப்பாட்டையும் மறைக்கும். அந்த மாதிரி ஒரு இயல்புதான் மாயம். அத கண்ணாடியாக நமக்கு உருவகித்து காட்டியிருக்கின்றார். அது பொறிகள் வாயிலாக பொருள்களை சென்று பற்றக்கூடிய மனசுல தோன்றக்கூடிய குணம். அதனால மனத்தில் எழுந்ததோர் மாய கண்ணாடி என்று கூறுகின்றார். அடுத்து என்ன சொல்றாரு? நினைப்பின் அதனை நிழலையும் காணார். அதாவது அப்படி மனசுல தோன்றியதுனாலும் அது எத்தகையது என்று சிந்தித்தால் அந்த கண்ணாடி தன் ஒளியை காட்டாது. அதனால நினைப்பின் அதனின் நிழலையும் காணார் என்று சொல்கிறார். நிழல் அப்படிங்கிறது ஒளி. அந்த தூள கண்ணாடியில நிழலையும் காண முடியாது அப்படின்ட்டு. சரி, இதுக்கு கொஞ்சம் மாறுதலாக உரை எழுதியிருப்பவர்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு உரையில நம்ம சிக்க வேண்டாம். அதாவது அதாவது தன்னை அறிவது இருக்கட்டும், தன்னோட நிழலையும் காணார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனம் என்பது உயிர் அந்த கரணங்கள்ல ஒன்று. அப்ப மாயம்ங்கிறது உயிர் குணமாகிய அறியாமை. ஆகையால மாய கண்ணாடியுள் சிக்கி இருக்கக்கூடிய சித்தாகிய தன்னையே காணவே முடியாது அப்படிங்கிறது உறுதி என்பதால் அந்த மாதிரி குழப்பமான உரைகளை சிந்தித்து நாம் இடர்பட வேண்டாம். பக்குவ ஆன்மாக்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் போதும், அந்த ஒரு சொல்லுலேயே அவங்க பரிபாகம் அடைந்து விடுவார்கள். ஆனா அபக்குவர்கள் இந்த உரைய காதல கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனாலதான் வினை பயன் போக விளக்கியும் கொள்ளார் என்று சொல்லுகின்றார். வினைப்பயன் நீங்குவதற்காக என்னதான் விளக்கி சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டார்கள். எவ்வளவு உபதேசம்னாலும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். புறக்கடை, வீட்டுக்கு பின்னால் உள்ள இடத்துக்கு புறக்கடைன்னு பேர் உண்டு. அங்கதான் சாக்கடை அந்த காலத்துல எல்லாம் இருக்கும். இப்ப எல்லாம் வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் எல்லாம் வைக்கிற பழக்கம். அந்த காலத்துல கொல்லைப்புறம்னு சொல்லுவோம், புறக்கடைன்னு சொல்லுவோம். அங்கதான் இருக்கும், அங்கதான் சாக்கடையெல்லாம் இருக்கும். அப்போ வினைகளை எல்லாம் கழிச்சிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க புறக்கடைய மேல விருப்பப்பட்டு பின்னால போய் இருக்கிறாங்க, அதுல போய் வீழ்றாங்க, சாக்கடையில போய் வீழ்றாங்க அப்படின்ட்டு சொல்றார். இப்ப இதற்கு இந்த மாய கண்ணாடியை திரோதாயி அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த மாயையானது முன்புறம் ஒளியாய் பின்புறம் மங்கலா இருக்கக்கூடிய கண்ணாடி மாதிரி இருக்கும். கண்ணாடி அப்படித்தானே இருக்கும், முன்புறம் ஒளியா இருக்கும், பின்புறம் மங்களா இருக்கும். இந்த மலமாயை கன்மங்களோடு கூடி இருக்கும் போது அந்த பந்த காலத்துல பின்புறமும் முக்தி காலத்துல முன்புறமும் காண நிற்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் தரலாம். சிதம்பரத்துல சிற்சபையில விளங்கக்கூடிய ரகசியம், அந்த அருவ சிவத்தின் முன்புறம் வந்து கருப்பாகவும் பின்புறம் சிவப்பாகவும் பட்டு திரை போடப்பட்டிருக்கும்.
அது பந்த காலத்துல மறைக்கக்கூடிய திரோதான சக்தி முக்தி காலத்துல அருள் சக்தியாகி ஆன்மாக்களுக்கு அருள் பாலிக்குங்கிறத உணர்த்தும் பொருட்டு. அப்போ நிழலையும் காட்டாத மாய கண்ணாடி பின்பு சிவத்தையே காட்டும் திருவருள் ஆகலாம் அப்படிங்கறது அது நமக்கு உணர்த்துகிறது. ஆக அதற்கு அடுத்தபடியாக பஞ்ச துரோகத்து பாதகர் தம்மை அஞ்ச சமயத்தோர் வேந்தன் அருந்தண்டம் பிஞ்ச செய்து இப்புவி வேறே விடாவிடின் பஞ்சத்தது பஞ்சத்துளாய் புவி முற்றும் பாயாகுமே என்று சொல்லுகிறார். அபக்குவர்களை நாட்டுக்குள்ளே வச்சுக்க கூடாது, கண்டிப்பா நாடு கடத்தணும், இல்லாட்டா நாட்டுக்கு கேடு. அப்படி நாடு கடத்த வேண்டியது அரசனுடைய கடமை என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறார். சரி, பஞ்ச துரோகம் அதான் பஞ்சமா பாதகங்கள். அதாவது என்னதுலாம் பஞ்சமா பாதகம் நமக்கு தெரியும், பொய், கொலை, களவு, கள்ளு, காமம். இதுல கொஞ்சம் சில பேர் வந்து காமத்தை நீக்கிட்டு குறுநிந்தைன்னு சொல்லிக்கிடுவாங்க. ஆனா திருமூல தேவ நாயனாரே 200வது பாடல்ல கொலையே களவு கள் காமம் பொய்கூறல் மலைவான பாதகமாம்னு இது அதான் பஞ்சமா பாதகம்னு நமக்கு கொடுத்திருக்கார். இப்போ தவ வேடம் கொண்டோர் வந்து தவத்தில் மறைந்து நின்று துரோகம் செய்வது நாட்டுக்கும் மக்களுக்கும் இயற்றக்கூடிய துரோகம். அதனால அதை நமக்கு எடுத்து கூறி அடுத்து என்ன சொல்றாரு, பஞ்ச துரோகம்னு சொன்னதுக்கு அப்புறம் பாதகர் தம்மை அஞ்சு அச்சமயத்துல அஞ்சு சமயம், சமயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல காலத்தை குறிய தீமை செய்யக்கூடிய காலம். கையங்களவுமா பிடிச்சாங்கன்னு சொல்ற மாதிரி குற்றம் புரியும் போதே அவங்களை கண்டுபிடிச்சு தண்டித்து தண்டிப்பது இன்றியமையாதது. இப்படி செஞ்சா ஏனையோர் இது போன்ற தீமைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. வேந்தன் அருந்தண்டம் அதான் தண்டனையை விஞ்ச செய்து இல்லையா, அந்த குற்றத்தின் அளவாக இல்லாம மிக செய்து, அது ஏதாவது இப்புவி வேறே விடாவிடின் அந்த பூமிக்கு வேறாக விடணும், ஒன்னே நாடு கடத்தணும் இல்லைன்னா மரண தண்டனை, பூமியை விட்டு அகற்றிட வேண்டிதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சிருந்தோம்னா பூமி வந்து பஞ்சத்துக்கு ஆளாகி முற்றும் பாழாகி விடும், ஆகையால் அபக்குவனை அகற்றி விட வேண்டும் என்று தீவிரமாக வலியுறுத்துகின்றார் நம்முடைய திருமூல தேவ நாயனார். பக்குவர்களால மற்றவங்களுக்கு துன்பம் வராது, அபக்குவர்களால என்றுமே துன்பம்தான். அதனால அவங்கள கண்டிப்பாக மரண தண்டனையும் விதிக்கலாம் அல்லது நாடு கடத்தலாம் என்று சொல்லுகின்றார். தவத்திடை நின்றவர் தாம் உண்ணும் கண்மம் சிவத்திடை நின்றது தேவர் அறியார் தவத்திடை நின்று அறியாதவர் எல்லாம் பவத்திடை நின்றதோர் பாடது வாமின்னு சொல்றார். அதாவது தவத்தவர்கள் நுகரக்கூடிய கண்மங்கள்லாம் சிவானுபவமா தான் இருக்கும், தவம் பயிலாதவர்கள் வந்து பிறவி துன்பத்துல அகப்பட்டு உழல்வார்கள் என்று சொல்லுகின்றார். அப்போ அவங்களுடைய கர்மங்கள் சிவகரணமா இருக்கிறதுனால அவங்க நுகரக்கூடிய கன்மங்கள் எல்லாம் சிவானுபவமா இருக்கிறதுனால அது நிச்சயமாக வருவினைக்கு வித்தாக இருக்காது, அது முக்திக்கு வாயிலாகத்தான் இருக்கும் என்று அழகாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். நமக்கு சிவஞான போதம் 10 சூத்திரம் அதிகரணம் 2 நமக்கு அந்த ஏதுல சொல்லும் போது அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யான் இல்லையா, ஆகவே அஞ்ஞானம் கண்மம் பிரவேசியா ஆகலான் அப்படின்னு அழகா சொல்றார். உயிர் ஏதாவது ஒன்ன செய்யணும் அப்படின்னா முதல்வன் வந்து உயிரோடு உடனாக இருக்க வேண்டும், இன்று செஞ்சாதான் நடக்கும். அப்படி முதல்வன் செயலை இன்றி தனித்து தனக்கு ஒரு செயல் இல்லாத தன்மையை உடைய உயிர் செய்யக்கூடிய எல்லாமே அந்த முதல்வனோட அருள் வழியில நான் செய்கின்றேன் அப்படிங்கிற தன்முனைப்பு இல்லாம செஞ்சால் மாயாகாரியமாகிய மயக்கத்தால் உண்டாகக்கூடிய முயற்சியும் அந்த முயற்சியின் காரணமாக கன்மத்தின் காரியமாகிய இந்த துன்ப பயன்களும் ஏகனாகி நிற்பதற்கு தடையாக வந்து தாக்காது. அதனால மாயாமல காரியமும் கன்மமல காரியமும் இரண்டும் தாக்காமல் இருப்பதற்கு செய்ய வேண்டும் என்னது அப்படின்னா இறைபணி நிற்றல், அதுதான் அதற்கு உபாயம் அப்படின்னு மிக அழகாக 10 சூத்திரத்திலே நம்முடைய
மெய்கண்ட தேவ நாயனார் நமக்கு உணர்த்தியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, ஆக நாம் அந்த சிந்தனையோடு இனி அடுத்து மற்றும் ஒரு பாடலை சிந்திக்கலாம். கன்றலும் கருதலும் கருமம் செய்தலும் தின்றலும் சுவைத்தலும் தீமை செய்தலும் பின்றலும் பிறங்கலும் பெருமை கூறலும் என்றிவை இறைபால் இயற்கை அல்லவே என்று ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றார். நம்ம வந்து விபூதிய பூசிக்கொள்ளலாம், ருத்ராட்சம் தரித்துக் கொள்ளலாம், சிவ வேடத்துல இருந்து கொள்ளலாம், தீட்சை பெற்றுக் கொள்ளலாம், சித்தாந்த பாடங்களை கேட்டிருக்கலாம், திருமுறைகளை ஓதி இருக்கலாம். ஆனால் அந்த சிவானுபவ செய்கை உடையவர்களுக்கு எதெல்லாம் இயல்பு ஆகாது அப்படின்னு பட்டியல் போட்டு காட்டுறார். முதல்ல கன்றல். கன்றல்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பொருளை விரும்புறாங்க, அந்த விரும்பிய பொருளை பெறாத போது தனக்கு கிடைக்கல, ஆனா பிரத்தியாருக்கு அது கிடைச்சிட்டு அப்படிங்கும் போது, ஒன்னு தனக்கு கிடைக்காதனால ஒரு எண்ணம், அடுத்து பிரத்தியார் கையில அது போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதனால தன்னோட விருப்பத்துக்கு மாறா அந்த இது நடந்து போச்சு அப்படிங்கறதுனால வரக்கூடிய சினம், அதனால பிறரை கோபித்தல், அதுதான் கன்றல். சரி, கருதல் அப்படின்னா நம்ம கருத வேண்டியது யார? சிவபெருமான மட்டும்தான். அதுதான் பக்குவான்மாக்கு அடையாளம். ஆனா அதை விட்டுட்டு மாதர் போன்றவர்களை எண்ணுதல், இதுதான் அந்த கருதல்ங்கிறது. இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இறையருள் செய்ய பெரும் பொருட்டு செய்யக்கூடிய தியானத்திற்கு இடையீடாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். மூணாவதா என்ன சொல்றாரு? கர்மம் செய்தல் இல்லையா. அப்படி எண்ணி முதல்ல எண்ணி அப்புறம் எண்ணிய பொருட்களை எய்துவதற்காக செய்யக்கூடிய முயற்சிகள், அப்படி எப்படியாவது நான் அதை அடைந்தே தீருவேன் என்று முயற்சி செய்யும் போது இதனால ஆகாமிய வினை ஏறும். ஆகையால் இது விளக்கத்தக்கது, இந்த உணர்வு இருக்கக்கூடாது. நாலாவதாக தின்றல். பசிக்கு ஆளாகி இந்த உயிர் உடம்புல தங்குவதற்கான உணவை அளவு அறிந்து உண்டா போதும். ஆனா அப்படி உண்ணாம கொளுத்து பருத்து இந்த அறிவெல்லாம் திரிந்து அதுக்கப்புறம் கூடா ஒழுக்கம் மேற்கொள்ற வரைக்கும் உண்டுதான். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா இந்த மாதிரி தவறுகள், அதாவது உடம்பு முதல்ல அளவு அறிந்தாமல் உண்ணுவது ஒரு தவறு. அதனால உடம்பு கொழுத்து அப்புறம் பருத்து அதுக்கப்புறம் அறிவு வந்து திரிஞ்சிடும். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம்னா புத்தி மந்தமா மாறுதலாத்தான் சிந்திக்கும். அதனால கூடா ஒழுக்கம் அது வரைக்கும் அந்த தப்ப வரைக்கும் அது கூட்டிட்டு போகுது. அதனால அறிவு மாறுபடும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அறிவு மாறுபட்டால் எப்படி சிவத்தை வழிபடுவது, சிவத்தை அடைவது? அதனால அளவோட சாப்பிடணும். சரி, அதுக்கு அடுத்தபடியாக சுவைத்தல். நாவோட சுவைக்கு அடிமையாகி இருத்தல். எதை கண்டாலும் அந்த கண்ட பொருள் எல்லாம் சுவைக்கிறது, அதனால ஏனைய பொறிகளுக்கு எல்லாம் அடிமைப்பட்டு இதை விட அது நல்லது, அதை விட இது நல்லது அப்படின்னு பல பொருட்களை சுவைத்து இல்லையா, இப்படியே செய்துட்டு இருக்கும் போது என்ன நடக்கும்? மன அமைதி கெடும். ஆகையால் அளவுக்கு அதிகமாக நாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடிமையாக இருக்கக்கூடாது. அதற்கு அடுத்தபடியாக கண்டல் கருதல் கருமம் செய்தல் திண்டல் சுவைத்தல் தீமை செய்தல், தன் கருத்துக்கு ஒவ்வாதவற்றோட பகைக்கிறது, அப்புறம் அழிக்கவும் வருத்தம், அதை எப்படி அவங்களை வருத்தலாம், அவங்களை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றது. இதுவும் செய்தால் இறை வழிபாட்டிற்கு இறைவனை அடைவதற்கு இது மிகுந்த தடை என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அடுத்து பின்றல் அப்படின்னா குறைபடுதல்னு அர்த்தம். நிறை பொருளாகிய சிவம் இருக்கு, குறைவிலா நிறைவேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மணிவாசக பெருமானும் போட்டுதாங்க. அப்படிப்பட்ட சிவத்தோடு இடைவிடாம ஒன்றி நிறைவாகவே இருக்க வேண்டிய உயிர் பழிபாவங்களை தேடி குறைபட வாழ்தல், அதான் பின்றல். அதான் மணிக்கவாசக சுவாமி சொல்லும் போது எனக்கு பின்றா நேசம் வேண்டும் என்று கேட்கின்றார் இறைவன் மேல. அதற்கு அடுத்தபடியாக பிறங்கல்.
இந்த உலக ஒரு மெச்ச உலகியர் பணிகளையே செய்து கொண்டு வாழ்தல், அது எதுக்கு? அதாவது அந்த அதனால என்ன நடக்கணும், எல்லாரும் நம்மள பாராட்டணுங்கிறதுக்காக அப்படி செய்யறது. வாசல்ல போடுற கோலம், கோயிலுக்கு கொண்டு வர்ற பூவு, அப்புறம் சமையல், அப்புறம் எங்கேயாவது யாரையாவது கூட்டிட்டு போறோம்னா அவங்க அதை கையில கொண்டாந்துருவாங்க, இவங்க இதை கையில, எல்லாமே அந்த புகழ், எல்லாரும் நம்மளை மெச்சணும் அப்படிங்கிறதுக்கு. அங்க போற தன்முனைப்பு, அதாவது ஆணவத்திற்கு இது எரு இட்டது போல இன்னா செய்யும், நமக்கு தேவையில்லாதெல்லாம் செய்யும். ஆகையால் இதுவும் விளக்கத்தக்கதுதான். அப்ப அந்த புகழ் என்பது ஞானத்திற்கு தடை, அதனால புகழே வேண்டாம். வேண்டேன் புகழ் என்று நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்லுவார்ல, அது போல நமக்கு அந்த புகழ் மேல ஒரு நாட்டம் வரவிட. இன்று நம்ம பாக்குறோம், நான் விளக்கு போடுறேன், நான் வந்து பூ பறிக்கிறேன், நான் நந்தவனம் வச்சிருக்கிறேன், நான் பூக்கட்டி போடுறேன், நான் எல்லாத்தையும் வந்துருது அந்த இடத்துல. நான் கோயிலுக்கு இந்த இதை கொடுப்பேன், மாசந்தோறும் இதை கொடுப்பேன், வாரந்தோறும் இதை கொடு, அதெல்லாம் சுவாமியோடது, சுவாமிகிட்ட சமர்ப்பிக்கின்றோம், அவ்வளவுதான். அந்த எண்ணம் தான் மனசுல இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு வந்து அதுபோல, நான் திருமுறைகளை ஓதினேன், நான் இவ்வளவு பாட்டு படிச்சிருக்கேன், நான் இதை இப்படி எழுதியிருக்கேன், அதெல்லாம் வரவே கூடாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்குறோம், அவர் பணிச்சாருன்னா நம்ம படிக்க போறோம், அவர் அருள் செய்தா நாம அந்த திருவாசகத்தை திருக்க, சுவாமியே திருக்கரத்தால எழுதுனதை நம்மளும் ஒரு தடவை வாழ்நாள்ல எழுதியாவது வைப்போம் அப்படின்னு நான் ஒரு தடவைன்னு சொல்றேன். பலர் வந்து பலமுறை எழுதி கொண்டே இருக்கின்றார்கள், அந்த நூலை கையால பலமுறை எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். சரி, அடுத்து பெருமை குரல், தன்னோட பெருமையை பத்தி தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறது எப்ப பார். அப்ப அது வந்து இறைவன்கிட்ட நம்ம மனதை ஒன்றவே விட, அந்த தற்பெருமையிலேயே காலம் கழிஞ்சு போயிடும். அப்ப இது பூரா அபக்வர்களுடைய செயல்கள், இதை சிவானுபவம் உடையவர்கள் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க அப்படிங்கிறத அவர் நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதான் மிக அழகாக அவர் என்ன சொல்றாரு, அதே பத்தாம் சூத்திரத்துல, நாமல்ல இந்திரியம், நம் வழியின் அல்ல, வழி நாம் அல்ல, நாமும் அறன் உடைமை ஆம் எண்ணில் எத்தனுவில் நின்றும் இறை பணியார்க்கு இல்லை வினை, முற்சை வினையும் தருவான் முன் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அப்போ இறைவன் அருவழி நின்று செய்வன எல்லாம் அப்படியே உயிர் செஞ்சதுன்னா திரிபுரட்சி, அதாவது செய்யணும், அதாவது அருள்வழி நின்றுதான் செய்யணும். அந்த திரிபுணர்ச்சிக்கு காரணமான மாயா காரியங்களும் வினையும் ஏகனாகி நிற்பதற்கு தடையாக வந்து தாக்காது. அப்ப என்ன செயல் செஞ்சாலும் எல்லாம் அவராகத்தான் நடக்குது, அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படிங்கிற உணர்வோடு நம்ம செயல்பட வேண்டும். சரி, அப்ப அவருடைய அருட்கட்டளையின் கண் தவறாது சலிப்பில்லாம நிலை பெற்று நாம் நிற்க வேண்டும். இந்திரியங்கள் ஆகிய பொறிகள் வந்து மாயா காரியம் இல்லையா, அந்த அது வந்து மாயா காரியங்கள் தவிர அது வந்து நாம் அல்ல. அது எப்படி தொழிற்படுகிறது என்றால் முதல்வனால் தான் தொழிற்படுகின்றது, அது நம் வசத்தில் இருப்பது அல்ல. நம்முடைய வினைக்கீடாக முதல்வன் எங்கனம் அதை ஆற்றுப்படுத்துகின்றாரோ அந்த வகையில் தான் அது செயல்படுகின்றது. அது தொழிற்படுவதற்கு வாயிலாகிய விஷயங்களும் மாயா காரியமானதுதான், நாம் அல்ல இல்லையா. இந்த விஷயங்கள் செயற்படுவதும் முதல்வனால் தான் தவிர நம் வசமாக அல்லங்கிறத நம்ம நல்ல தெளிவா உணர்ந்துகிடணும். எல்லாமே அவருடைய அருள் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆணித்தரமான ஒரு உணர்வு நம்ம கிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டும். நாம் வந்து சிவபெருமானுடைய அடிமை இல்லையா, நாம் அறிவது செய்வது எல்லாமே சிவபெருமானுடைய அருள் விளக்கத்தால் தான். இத உணர்ந்தாச்சுன்னா அப்படிப்பட்டவங்க என்ன வினை செய்தாலும் அந்த வினையாலான பந்தங்கள் அவர்களுக்கு கிடையாது. பிராரத்தை வினையும் இறைவன் முன்பு, இறைவனுடைய திருமுன்பு உடல் ஊழாக கழிந்துவிடும். நிச்சயமாக நாம அந்த நேரத்துல செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஆகாமியமாக, அதாவது எதிர்வினை, அந்த ஆகாமியமாகி அதுக்கு வித்தாகி நமக்கு பிறவிக்கு ஏதுவாக இருக்காது என்பதை நாம் தெளிவாக
புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த பாடலோட கருத்து தான் நமக்கு அழகாக இதிலே திருமந்திரத்திலே சொல்லப்பட்டிருந்தது. நான் பார்த்த அதாவது ஸ்விஞான போதம் 10ஆம் சூத்திரம் 2ஆம் அதிகரண கருத்து இதிலே அழகாக பொழிந்து இருந்ததை நாம் கண்டோம். அடுத்தபடியாக, விடிவு அறியாதார் வெளி காண மாட்டார், விடியில் வெளியில் விழிக்கவும் மாட்டார், கடியதோர் உன் இமை கட்டுமின் காண்மின் விடியாமை காக்கும் விளக்கதுவாமே அப்படின்னு சொல்ற. அஞ்ஞானமாகிய இருளை போக்குவதற்குரிய உபாயம் என்ன அப்படின்னு சொல்ற. விடிவது அப்படின்னா இருள் அகலானும் ஒளி தோன்றணும். ஒரு கூட்டுக்குள்ள ஒரு புழு இருக்குன்னா அந்த புழுவுக்கு வெளின்னு ஒண்ணு இருக்குங்கிறதே தெரியாது, அது மயங்கி அந்த கூட்டுக்குள்ளே கிடக்கும். அதே மாதிரிதான் மலத்துல கட்டுண்ட உயிர்கள் வந்து அறியாமையிலேயே மயங்கி இருள் அகலும், இந்த இருள் அகலும், அதுக்கப்புறம் நமக்கு ஞானம் உண்டாகும் அப்படிங்கிறதையே அறியாமல் கிடக்கும். அதைத்தான் விடிவு அறியார் வெளிக்காண மாட்டாங்க. கூட்டுக்குள்ள கிடக்க புழுவ மாதிரிதான் நாம் மலத்தில் சிக்கி கிடக்கின்றோம். இந்த முற்செய்த நல்வினை பயனால அருள் விளக்கத்தால விடிவதையும் வெளிக்காண பெறுவதையும் கூட அறிந்து அனுபவிக்க மாட்டார்கள். அதாவது ஒரு அதிர்ஷ்ட குறைவான ஒருத்தன் அவன் என்ன செய்யறான், குருடனா நடிக்கிறான். அப்படி நடிச்சதுனால வழியில கடந்த புதையலை இழந்தது போல் இழப்பார்கள். அதான் விழிக்கவும் மாட்டார்ன்ட்டு, விழிச்சா தானே அவன் கண்ணை திறந்து பார்த்திருந்தானா கடக்க புதையல் அவன் கண்ணில் பட்டிருக்கும். ஆனா அந்த நேரத்துல குருடன் எப்படி இருப்பான்னு கண்ணை மூடிட்டு நடந்து போனாலும் அந்த புதையல் அவனுக்கு கிடைக்கவில்லை, அதுபோல்தான் இழப்பார்கள் என்று சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் மனம் வந்து என்ன செய்யும், புறத்தே போய் தீமையை விளைவிக்கும். அதனால கடியது என்று நமக்கு உருவகப்படுத்திருக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன சொல்லியிருக்கு, உள் அப்படிங்கறது மனத்தை குறிக்கிறது, நிமை என்பது கண்ணிமையை குறிக்கிறது, உள் நிமை. சரியா, அப்போ இமை திறந்தால் கண்ணு வந்து அழகுல பற்றி அழிகுது. கண்ணை திறந்தாச்சுனாலே இமை திறந்த உடனே கண்ணு வந்து எல்லாத்தையும் பார்த்து இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு பார்த்து பார்த்து அழிகிறது. அதனால் கட்டு மீன் அப்படின்னு சொல்றார். இமைகளை மூடி மனசு அகமார்க்கமா திருப்புனா பரஞானம் காணப்பெறும், அதனால காண்மின் என்று சொல்லுகிறார். விடியாமை அப்படிங்க, விடியாமை காக்கும் விளக்கதுவாமை அப்படிங்கிறது, விடியாமையாகிய அஞ்ஞான நம்மை பற்றாமல் தடுக்கக்கூடிய ஞான விளக்கு அதுதான் என்று நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றார். சரி, வைத்த பசுபாசம் மாற்று நெறி வைகி பெத்தமர முத்தனாகி பிறழ்வுற்று தத்துவம் முன்னி தலைப்படாதவாறு பித்தான சீடனுக்கு ஈய பெறாதானே என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு காலத்திலையும் அபக்குவமான ஒருவனுக்கு உபதேசம் செய்யவே கூடாது. சரி, இப்போ அனாதியே ஆன்மாவோடு வைக்கப்பட்டது என்னது, பாசம். அதை மாற்றக்கூடிய நெறியில தங்கி அந்த மலக்கட்டுக்கள் அரும் வண்ணம் முக்தியில விருப்புடையவனாகி உலகியல்ல நின்று மாறுபட்டு உண்மை உலகியல் மாதிரி இப்படி மற்றவங்களை மாதிரி இல்லாம உண்மை பொருளை தியானித்து மேம்பாடு அடையணும். அப்படி அடையாத வண்ணம் பித்து கொண்ட சீடனுக்கு உண்மை ஞானம் கைவர பெறா, அவங்களுக்கு நீங்க உபதேசம் செய்யக்கூடாது. பரிபாகம் இல்லாதவர்களுக்கு உண்மை ஞானத்தை உபதேசிக்க கூடாது இல்லையா. சரி, பசு வைத்த பாசம் அப்படின்னு சொல்லி அனாதியே பசுவிடம் சேர்ப்பிக்கப்பெற்ற பாசம். பாசம்னா நமக்கு தெரியும், ஆணவம் மாயை கண்மங்களாகிய கட்டுக்குள்ள அப்படின்ட்டு. அப்ப அதுக்குள்ள நம்ம இருக்கோம், அதை மாற்றக்கூடியது என்னது, அதுதான் சரியே கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிறது. பெத்தமர முத்தனாகி இல்லையா, பெத்த நிலையில அற்று முக்தி நிலையை எய்துவதற்கு பிறழ்வுற்று இல்லையா,
அந்த பெத்த நிலை மாறி உண்மை பொருளை தலைப்படுதல். அப்படி இருந்தால் தத்துவம் உண்ணி தலைப்படாதவாறு, அதான் உண்மையான பொருளை தியானித்து மேம்பாடு அடைய வேண்டும். பித்தான சீடன் இல்லையா, உய்யும் நெறி உறுதுணையும் கிடைத்ததோ அதை கொண்டு கடை தேராதவன் நிச்சயமாக பித்தன் தான். நமக்கு இந்த பிறவி தன்னு கரண புவன போகத்தை எல்லாம் கொடுத்தது எதற்குன்னா பிறவி நீக்கத்துக்காக, அந்த உய்ய நெறிக்காக. உய்ய நெறி காட்டுவித்த ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவின் மணிவாசக பெருமான் சொல்றார். அப்படி உய்யக்கூடிய நெறி நமக்கு சுவாமி தந்து, அப்படிலாம் ஒண்ணு இருக்குன்னு சும்மா உலகிலே திளைத்து கொண்டு இந்த உடம்புதான் நாமன்னு சொல்லிட்டு இந்த அழியக்கூடிய உடல் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது, இல்ல இது நீ கிடையாது, இது ஜடம், இது அழிஞ்சு போயிரும், உள்ள இருக்க உயிர் தான் நீ, அந்த உயிருக்கு அதை சுத்தப்படுத்தும் பொருட்டு அதுக்கு இருக்க அஞ்ஞானத்தை நீக்கும் பொருட்டு உனக்கு நான் இந்த தனுகரண புவன போகங்களை தந்திருக்கின்றேன், இதற்குரிய சாதனங்கள் இவை, இந்த சாதனை முறைகளை தெரிந்து நீ செய்தால் உனக்கு அஞ்ஞானம் நீங்கி மெஞ்ஞானம் சித்திக்கும் இல்லையா, கட்டிலிருந்து நீங்கி நீ முக்தி அடையலாம் என்று அழகாக அவர் உணர்த்துகின்றார். அதை உணர்த்தியும் அதெல்லாம் இருக்குன்னு தெரியாம இருந்தாலும் பிடிச்சி இழுத்து வச்சு சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் அதுதான் சொல்லி கொடுக்குது நமக்கு. வீட்டை விட்டே வெளியே வர சில பேர் வந்து ஒவ்வொரு அமைப்புலையும் இருப்பாங்க, அதுல உள்ள வார வழிபாடு மாத வழிபாட்டுல இந்த மாதிரி சிந்தனைகளை கேட்க முடியும். சிலர் வந்து ஆதீன வகுப்புகள்ல சேர்ந்து பயன்பெறாங்க, எதுலையும் சேர தெரியாது, எங்குமே நான் போக முடியாது வீட்டை விட்டு அப்படிங்கிற நிலையில இருக்க, உடல்நிலையும் காரணமா இருக்கலாம், மனநிலையும் காரணமா இருக்கலாம், சூழ்நிலையும் காரணமா இருக்கலாம். ஆனால் அவர்களும் பயனடைய வேண்டும் என்பதற்காகத்தான இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் இவர்கள் மிகுந்த அக்கறையோடு ஒளிபரப்பி கொண்டு இருக்கின்றார்கள். சரி, ஆக இப்படி எந்த ரூபத்திலே சாமி நமக்கு கிடைக்கும்படி பண்ணுவாரு, அது கிடைத்தால் நாம் பயன்பெற வேண்டும், அப்படி பயன்பெறவில்லை என்றால் நமக்கு கடை தேர்வது மிகவும் கடினம் என்று சொல்லுகின்றார். அத்தகையவர்கள் பித்தர்கள் தான் என்று சொல்லுகிறார். சரி, மண்ணும் மலமைந்தும் மாற்றும் வகையோரான் துண்ணிய காமாதி தோயும் தொழில் நீங்கான் பின்னிய பொய்யன் பிறப்பஞ்சான் அந்நிய நாமான் அசற்சீட நாமினர். சச்சீடன் அசற்சீடன் எப்படி பக்குவன் அபக்குவன், சத்குரு அசற்குரு இப்படி எல்லாத்துலயுமே ரெண்டு ரெண்டு இருப்பது போல அந்த சீடனை பத்தி ஒரு அதாவது பக்குவமே இல்லாத சீடன் அதான். அதாவது மண்ணும் மலமைந்தும் நிலையான அந்த ஐவகை மலத்தையும், அது மனம் மலமைந்துனா என்னதெல்லாம், ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதாயி அப்படிங்கிறது, ஆன்மாவோட அறிவை மறைச்சு போகத்திலேயே செலுத்தக்கூடியது இவற்றின் வேலை. அப்ப உண்மை சரியை, அதாவது சரியை கிரிய யோகம் ஞானம்ங்கிறது நான்கு, அதுலயும் உண்மை உபாயம் இரண்டு வகை இருக்கு. அந்த உபாயத்தினால நம்ம முழுமையான பலனை அடைய முடியாது. அந்த உண்மை சரியாதி இல்லையா, அந்த உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம், உண்மை ஞானம் இல்லையா, அதுகளால் இவற்றை எல்லாம் நீக்கி உய்யும் முயற்சியில் தலைப்பட வேண்டும். அந்த இது அந்த ஐந்த பற்றி மாற்றக்கூடிய வகையை ஓராதவன் இதில் தலைப்பட மாட்டான். துண்ணிய காமாதி தோயும் தொழில் நீங்கான் என்று சொல்கிறார். மாற்றும் வகை ஓரான்கிறத இப்ப சிந்திச்சோம். துண்ணியன்னா பொருந்தியன்னு அர்த்தம். காமாதி அப்படிங்கும் போது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய ஆறு வகையான பகை குணங்கள், அவை வந்து ஆன்மாவிற்கு பகைமை குணத்தை தரும் இல்லையா. அப்போ துண்ணிய காமாதி தோயும் தொழில் நீங்கன்னா இதுல இருக்கும்போது அவனுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. இது இருக்கிற வரி ஞான ஒளி விளக்கம் நிச்சயமா கிடைக்காது. அதனாலதான் ஆன்மா வந்து ஆலய வழிபாடு, அடியார் கூட்டம், சாதனங்களை தரித்தல் இல்லையா, இதனால நீக்கி கொள்ள முயற்சி தான். விபூதிய தரிப்பதனால வினை நீங்கும், ருத்ராட்சத்தை தரிப்பதனால பாவம் நீங்கும், ஐந்தெழுத்தை ஜபிப்பதனால நம்முடைய வினைகள் பாவங்கள் துன்பங்கள் எல்லாமே நீங்கும் என்று சிவ சின்னங்களை நாம் அணிய வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் செஞ்சு கொண்டே இருந்தோம் என்றால் இந்த தேவையற்றவை எல்லாம் நம்மை விட்டு நீங்கும் என்று சொல்லி அடுத்து என்ன சொல்றாரு, சிலந்தியோட வலை மாதிரி
பொய் ஒன்றுக்கொன்று ஆதரவா பின்னிக்குட்டே தன்னை தன் தகப்பட்டவங்களை விடுவிக்காது. அதான் பின்னிய பொய்ன்றார். ஒரு பொய் சொன்னா அதை சமாளிக்க ஒரு 100 பொய் சொல்லணும். அப்ப பின்னிய பொய்யன் இல்லையா, அதுலயே சிக்கி 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 அவன் என்ன செய்ய மாட்டான், அந்த பின்னி கிடக்கிற பொய்மைத்தனம் இருப்பதனால அவனால அதுல இருந்து வெளியே வர முடியாது. ஆகையால் அவன் பிறப்பு இறப்புக்கு அஞ்ச மாட்டான். ஏன்னா பிறப்பும் இறப்பு, பிறப்பு வந்தா இறப்பு, தோற்றம் உண்டு மரணம் உண்டு, வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் சுந்தரமுத்தி சுவாமிகள் சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா நிச்சயமா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். அப்ப மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அதை பத்தி அச்சமே படல, அச்சப்படாதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பாவ செயல்கள் நிகழ்வதை நாம் பார்க்கணும். ஒரு காலத்துல இதெல்லாம் சரி, உலகத்துல இப்படியும் இருப்பாங்க அப்படி இருப்பாங்கங்கிற மாதிரி நம்முடைய கண்ணோட்டங்கள் இருந்து செய்தித்தாளை பார்க்கும்போது, தொலைக்காட்சியை பார்க்கும்போது, அந்த காலத்துல வானொலியில கேட்கும் போதெல்லாம். ஆனா இப்ப நம்ம பார்க்கும்போது இவ்வளவு தூரம் விஷயங்கள் நல்ல ஞான செய்திகள் எல்லாம் சென்று அடைந்த பின்பும் அவங்க எதை பற்றியும் அச்சப்படாம இவ்வளவு தவறு இழைக்கின்றார்களே. ஒரு எண்ணம் ஒரு பிறவியை தருது, ஒரு சொல் ஒரு பிறவியை தருது, ஒரு செயல் ஒரு பிறவியை தருதுன்னு சொல்லும் போது சிவத்தை நினைந்து நம்ம செய்யக்கூடிய எதுல இருந்துதான் நம்ம தப்பிக்க முடியுமே தவிர, தன்முனைப்போட நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய பேச்சும் நம்முடைய செயலும் இருந்தால் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கே தொழிலாகி இறப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. அதனால அதை பத்தி அவங்க அச்சப்பட்டதாகவே தெரியவே இல்லை. அப்படிப்பட்டவர்களை அசச்சீடன் என்று சொல்லுகிறார். பக்குவமே இல்லாத ஒரு சீடன் அப்படின்னு சொல்லி அவன் அந்நியன் ஆவான் அப்படின்னு சொல்ற, அவன் வந்து நிச்சயமா நமக்கு அந்நியமாக இருப்பவன் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த அபக்குவனுக்கு வந்து குரு வந்து, அதாவது அபக்குவனாகிய குருவும் அபக்குவனாகிய சீடனும் கூடுனா குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடுவது போல அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி அவங்க பின்னால போகக்கூடியவங்க மல மாயைகளை நீக்கி கொள்ள விரும்பாதவர்கள், திரிகரண சுத்தி இல்லாதவர்கள், சினம் முதலிய தீய குணங்கள் உள்ளவர்கள், சரியையாதிகளை பின்பற்ற விருப்பம் இல்லாதவர்கள், இவங்க எல்லாரும் அபக்குவர்கள் தான் என்று சொல்லி இத்தகையோருக்கு நிச்சயமாக நாம் உபதேசம் செய்வது கூடாது என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அபக்குவனை பார்த்து இவ்வளவு நேரம் நம்ம சிந்திச்சோம். இப்ப பக்குவன், அதாவது ஆன்மாக்களுடைய அறிவு வந்து சோபான முறையில தூலமும் சூக்கமுமா நிகழ்து. அதனால ஆன்மாக்கள் வந்து அபக்குவன் என்றும் பக்குவன் என்றும் இருவகையாக இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். இப்ப மலம் நீங்கி தன் வியாபகம் முற்றும் விரிய விளங்கக்கூடிய பக்குவ ஆன்மாவின் இயல்பை இப்போது நமக்கு எடுத்து உரைக்கின்றார். தொழிலறிவாளர் சுருதி கண்ணாக பழுதறியாத பரமகுருவை வழியறிவார் நல் வழியறிவாளர். அழிவறியார் அழிவறிவார் மற்றை அல்லாதவரே அப்படின்னு சொல்றார். அதாவது தொழில் அறிவாளர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முக்தி அடைவதற்கு எது நல்ல வழி அப்படிங்கிறத அறிந்து அதனை ஆளக்கூடியவர்கள். ஸ்ருதி என்று சொன்னால் எழுதா கிழவி என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமானால் அருளப்பெற்ற 4 வேதங்களும் 28 ஆகமங்களும். அதை கண்களாக கொண்டமையால் அவர்களுக்கு எந்த நேரமும் தன்மாட்டு குற்றம் பொருந்தாது. அவங்கதான் பரமகுரு. அப்ப வேத ஆகமத்தை நிந்திக்காமல் இல்லையா, அதை தன் கண்களாக கொண்டு இருப்பவர்கள் தான் பரம குரு. அவங்கள்ட்ட குற்றம் நிச்சயமாக பொருந்தாது. அவங்களாலதான் மலமாயை தன்மங்களை அந்த மானவனுக்குள்ளத கண் நோக்கம், அதாவது நயன தீட்சை, அதுக்கப்புறம் ஸ்பரிச தீட்சை, அதுக்கடுத்தால கிரியைகளாலும் நீக்க முடியும். அந்த வழிபாடுகளை எல்லாம் அந்த வழிமுறைகளை எல்லாம் அறிந்தவர்கள்தான் அவர்கள். அவங்களுக்கு தாம் உய்வதற்குள்ள நல்வழியும் தெரியும், மாணாக்கனை எப்படி உய்ய வைக்க வேண்டும் என்பது தெரியும். பழுது என்றால் இந்த காம குரோதம்னு சொன்னாலே அந்த அந்த குணங்களால விளையக்கூடிய குற்றம். அப்போ வேத ஆகமங்களே கண்ணாக இருக்கும்போது நிச்சயமாக என்ன தெரியாது அவங்களுக்கு, பழுதே என்பதே கிடையாது, அவங்கள்ட்ட வரவே வராது. அவங்கதான் பரமகுரு. சரி, அப்போ வழி அறிவார் அப்படின்னா ஆச்சாரியனையும் சிவலிங்கத்தையும் சிவாலயத்தையும் சிவம்னே தொழணும். வருடாஞ்சித்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, மாலர நேயம் மலிந்தவர் வேடமும்
ஆலயம் தானம் அரண் என தொழுமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சைவத்துல குரு லிங்க சங்கம வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் அங்கனம் வழிபடக்கூடியவர்கள் இல்லையா, அந்த குருவையும் சிவன் என குருவே சிவம் என கூறின நந்தின்னு சொல்றாரு இல்லையா திருமூல தேவனான, அது மாதிரி குருவை சிவமாகவே வணங்குபவர்கள் இல்லையா, அப்படி இருந்தால் அவர்கள்தான் பக்குவர்கள், மரபறிந்து ஒழுகுபவர்கள், மரபை மீறி நடப்பவர்கள் நிச்சயமாக பக்குவர்கள் கிடையாது, அபக்குவர்கள் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார். பழை தொழிந்தேன் பரமா உனை நாடி, அதை தொழிந்தேன் இனி யாரோடும் கூடேன், சிதைத்தடியேன் வினை சிந்தனை தீர, உதைத்துடையாய் உகந்தாண்டருளாயே என்று சொல்லுகிறார். உன்னை தேடி பத பதச்சு உலகியல் பற்றை நான் ஒழித்து விட்டேன். இதெல்லாம் நம்ம நிச்சயமா நித்திய வழிபாட்டிலே பாட வேண்டிய ஒரு பாடல் இல்லையா. அதாவது நமக்கு புறப்பற்றுன்னு ஒண்ணு இருக்கு, அகப்பற்றுன்னு ஒரு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டு வகை பற்றுக்களையும் அறவே நீக்கி உன்னை பற்றினேன் அப்படின்னு சொல்ற. அதனால என்னாச்சு, எனக்கு என் வினைகளை கெடுத்து என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். எப்படி பதைக்கணும் அப்படின்னா, தலையில தீ, நம்ம தலையில, தலையில தீப்புனா யார் தலையிலும் நினைச்சிடக்கூடாது, நம்ம தலையில தீ பிடிச்சா எப்படி ஒரு பதைப்பு வரும், அந்த மாதிரி சும்மா பார்த்ததுல எல்லாம் மாதர் போகம் அப்படி அதுலயே போய் பற்று போகாம இந்த மாயா காரியங்களால வரக்கூடிய மயக்கும் வன்மையை பார்த்து எங்கனம் தீருவேன், எப்போது தீருவேன், பதை பதைத்து அடைக்கலத்தானமாக நான் உன்னை நாடி ஓடி வந்தேன்னு சுவாமியை பார்க்கும்போது ஒரு உணர்வு நமக்கு வரணும். பரமா உனை நாடி பதை தொழிந்தேன் அப்படின்னு அந்த அந்த கொஞ்சம் கொண்டு கூட்டி படிச்சோன்னா இந்த பொருள் வந்து நமக்கு நன்றாக விளங்கும். அதை தின்னா அலைந்துன்னு அர்த்தம். சார்பு ஆகாதவர்களையும் சார்பு ஆகாதனவற்றையும் சார்புன்னு கொண்டு இவ்வளவு நாள் நான் அலைஞ்சேன், அதை தொழிந்தேன். அப்புறம் அதனால இப்ப என்ன இனிமேல இப்ப எனக்கு புரிஞ்சிட்டு அலைஞ்சு ஓஞ்சாச்சு, அதனால நான் இனிமேல யார் பின்னாலையும் போக மாட்டேன், அவங்க கூட சேர மாட்டேன், கூடேன்னா சேர மாட்டேன். சிதைத்தடியன சிதைத்தல் அப்படின்னா வலியை ஒடுக்கி அழித்தல். அப்போ என்னுடைய வினைகளோட வலி எல்லாம் நீ என்ன செஞ்சிடணும், ஒடுக்கிடணும் இல்லையா. ஆமா, ஒடுக்கிட்டு அதுக்கடுத்தால சிந்தனைனா கவலை, இந்த தவறுகளை இழைத்து கொண்டே இருக்கும்போது நமக்கு கவலை இருந்து கொண்டே இருக்கும். அதான் உதைத்து திருவடியால உதைக்கணும். திருவடிங்கிறது என்னதுன்னா திருவருள் மயமான பரிச வேதி. அதனால அது பட்ட உடனே என்னோட வினை என்னோட சிந்தனை அதாவது என்னுடைய கவலைகள் எல்லாம் என்னை விட்டு போயிரும் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை நீங்கள் கொஞ்சம் தோத்திரமாக இறைவனிடம் விண்ணப்பம் செய்யலாம். பதைக்கின்ற போதே பரம் என்னும் வித்தை, விதைக்கின்ற வித்தினை மேல் நின்று நோக்கி, சிதைக்கின்ற சிந்தையை செவ்வே நிறுத்தி, இசைக்கின்ற அன்பருக்கு இயலும் ஆமே அப்படின்னு சொல்றாரு. பக்குவர்களுடைய இயல்பு எங்கனம் இருக்கும், அவருக்கு இவ்வளவு நேரம் அபக்குவருக்கு உபதேசிக்க கூடாது, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு உபதேசிக்க கூடாதுன்னு சொன்னவரு, பக்குவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுக்குத்தான் உபதேசிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். சரி, இப்போ அழகாக பரம் என்னும் வித்தை விதைக்கின்ற வித்தினை அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஆமா, இப்ப அந்த பாடலை இப்ப மீண்டும் நம்ம பார்க்கலாம். அதாவது பிணியால் வருந்துபவர்களுக்கு வருந்தங்காலத்துலதான் மருந்து மேல ஈடுபாடு மிகும். எத்தனை வருத்தம் வந்தாலும் அந்த மருந்தை எப்படியாவது தேடி வாங்கிட மாட்டோமான்னு பார்ப்பாங்க. அது மாதிரிதான் பிறப்பும் இறப்பும் துன்பமும் இன்பம் ஆகிய சுழல்ல அகப்பட்டு அலைகின்ற போது, அதுல நம்ம அந்த சுழல்ல பட்டு அலையும் போதுதான் எனக்கு பரலோகம் என்னும் வித்தையை விதைக்கின்ற, அப்பதான் அந்த விதைய விதைக்கணும். ஏன்னா எல்லாம் கடந்து அலைஞ்சு தீத்தாச்சு. அதனால பரலோகம்ங்கிற விதையை விதைக்கின்ற ஆதி காரணனாகிய அரணை காண நேரும். எப்படி இல்லையா, மேல் நோக்கி, அதாவது சகசரதாரம் அதுல அந்த உச்சியில. சரி,
மேல் நோக்கி சிதைக்கின்ற சிந்தையை இல்லையா, அப்போ சிதறுகின்ற மனத்தை இல்லையா, அது வந்து நமக்கு புலன்கள்ல சென்று பற்றி சிதறிய மனம், அதுக்கு அதுதான் வேலையாவே இருக்கு. அத செவ்வே நிறுத்தல்னா என்ன அர்த்தம், மனசை நம்ம பிடிச்சு நிறுத்துறது எப்படின்னா, திருவடிய மட்டும் பற்று, அது ஒன்றை பற்றி பிரியாம இருக்கணும், அதுதான் அந்த மனசுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு பயிற்சி. அப்ப செவ்வே சிதைக்கின்ற சிந்தை இதெல்லாம் நீங்க கண்டிப்பாக குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சிதைக்கின்ற சிந்தையை செவ்வே நிறுத்தி, இதெல்லாம் சுவாமி நமக்கு கொடுத்த உபாயங்கள். அடுத்து அழகாக என்ன சொல்லிவிட்டார், அப்படி அந்த பரம்பு இசைக்கின்ற அந்த பரம்பொருட்டே நிறுத்தி பொருத்தி, அந்த பொருத்தி வச்சிருக்கக்கூடிய அன்பருக்கு உபதேசத்தை நாம் கொடுக்கலாம். அதாவது மொத்தத்துல சிவபரம்பரலோட திருவடிக்கண் பதித்த சிந்தையுடையவர்களுக்கு மட்டும்தான் உபதேசம் செய்ய வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகின்றார். அடுத்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான பாடல், கொள்ளினும் நல்ல குருவினை கொள்க, உள்ள பொருள் உடல் ஆவி உடன் ஈக, எள்ளத்தனையும் இடைவிடாதே நின்று தெள்ளி அறிய சிவபதம் தானே என்று சொல்லுகிறார். நல்ல குருவை கொள்ளுங்கள் கொண்டால் என்று சொல்லுகிறார். அப்புறம் உங்களுக்கு எதெல்லாம் உடைமைன்னு நினைப்பீங்க, உடல் பொருள் ஆவி இது எல்லாத்தையும் அவருக்கு காணிக்கையாக கொடுங்க. எள்ளளவும் இடைவிடாம அவர் சொன்ன உபதேச வழியில நின்று தெளிந்து உணர்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக சிவபூதம் அதாவது சிவபதம் தானே விளையும் என்று சொல்லுகிறார். குரு வழி நின்றார்களுக்கு சிவபதம் எளிது என்று உணர்த்துகின்றார். இதே கருத்து தான், அதாவது குருவிற்கு வந்து உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும்னு சொன்ன மாதிரி தான், குலைத்த பத்துல அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாம் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்கு உண்டோ என்று மணிவாசக பெருமானும் அழகாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று அந்த பாடலை முடித்திருப்பார். சரி, யாருக்கு உபதேசிக்கணுங்கிறத கருத்தை சொன்னதுக்கு அப்புறம் என்று உபதேசி அந்த உபதேசம் வாங்குற நாள் நல்ல நாளா இருக்கணுமா. சோதி விசாகம் தொடர்ந்திருந்தேன் தொடர்ந்திரு தேள் நண்டு ஓதிய நாளே உணர்வது தான் என்று நீதியுள் நேர்மை நினைந்தவர் கல்லது ஆதியும் ஏதும் அறியகில்லானே என்று சொல்லுகின்றார். சோதி விசாகம் அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும், தேள் நண்டு அப்படிங்கிறது நமக்கு அந்த விருச்சிகம் கடகம் அந்த லக்னங்கள், அதற்கு சொல்லப்பட்ட நாட்கள்ல எப்படி கேட்கணும், குருமுகமாக அழகாக உணர வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது வந்து சித்திக்கும் என்று சொல்லுகின்றார்கள். இது ஏன் உபதேசத்துக்கு இந்த நாள் தான் உபதேசம் கேட்கணும், அந்த ரெண்டு நட்சத்திரத்துலதான் கேட்கணுமா அல்லது இந்த ரெண்டு லக்னத்துலதான் கேட்கணுமா, இதை யார் குறிச்சா அப்படிங்கிறத நீங்க ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். அது வந்து அதுல அதான் சொல்லிட்டாரு, நீங்க தேவையில்லாம அதை பத்தி எல்லாம் சிந்திக்கவே வேண்டாம். இந்த நாள் நல்ல நாள், விசாகத்தன்னைக்கும் சுவாதி அன்னைக்கும் உபதேசம் பெறலாம். அதே மாதிரி விருச்சிகம் கடகம் அப்படிங்கிற லக்னங்கள் இருக்கக்கூடிய நாள்லையும் உபதேசம் பெறலாம் என்று நமக்கு மிக அழகாக உணர்த்தியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து தொழிலார மாமணி தூய்தான சிந்தை எழிலால் இறைவன் இடங்கொண்ட போதே விழலார் விரலாம் வினையது போக களலார் திருவடி கண்டருளாமே என்று சொல்கிறார். சரி, வீணராக இருப்பவங்களும் இந்த உபாயங்களை கடைபிடித்தால் உய்யலாம் என்று நமக்கு உணர்த்துகின்றார். சரி, தொழில் அப்படின்னா என்னது, சிவ தொழில்கள் அதான் சரியை கிரியை யோகம் ஞானம். ஆறன்னா அதை நன்றாக நிறைவாக பயின்று முற்று பெறணும், உள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு அது தெரிஞ்சிட்டுன்னா அதை விட்டு வெளியே வரக்கூடாது. சரி, அதற்கு அடுத்து போல இந்த முத்து தெளிந்தது மாதிரி தூயதான தெளிந்த மனம் அதான் தூய்தான சிந்தை அப்படி தெளிந்த மனம். சரி, அதான் அது மாமணி தூய்தான சிந்தைன்னு சொல்லப்பட்டிருக்கு. எழிலால் அப்படின்னா அழகாக இறைவன் இடங்கொண்ட போதே இல்லையா,
அந்த இறைவன் எழுந்தருளி இருக்கும் போது விழல் அப்படின்னா அது வந்து அதாவது ஒரு வகை புல்லு விளைஞ்சு பயன்படாமையோடு நெல்லோட விளைவையும் களையா வளர்ந்து கெடுப்பது. விழலுக்கு நீர் இறைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மக்கள்லயும் விழல் மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க, பயன்படாதவர்கள். சரி, அப்படிப்பட்டவர்கள் கூட முயன்றால் திருவடியை சாரலாம் என்று நமக்கு உணர்த்துகின்றார். விழல் என்ற சொல்லுக்கு விரும்புதல் என்ற பொருளையும் வைத்து வணங்குதல், யாரு விரும்பி வணங்குகின்றார்களோ அவங்க இறைவன் திருவடியை அடையலாம் என்று சொல்லுகிறார். விரலாம் வினை அப்படிங்கிறாரு, வலிய வினை இல்லையா, இந்த பசுபோத முனைப்புனால தன் முனைப்புனால செய்யப்பட்டு இல்லையா, அது கழியாம மேல மேல வரக்கூடிய வினை, மேலை வினை. அப்ப இறைவன் இடம் கொண்ட போது விளக்கு புகுந்தா இருள் மாய்வது போல சுவாமி வந்தாச்சுன்னா வினை நீங்கிவிடும் என்று மிக அழகாக சொல்லுகிறார். இறைவன் இடங்கொண்ட போதே விழலார் விரலாம் வினையது போக, அருமையான சொற்றொடர்கள். அவருக்கு அது அனுபவம், இதை நாம எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும், குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும், கண்டிப்பாக மறந்து விடாதீர்கள். அடுத்து கலல், கலல்னா வெற்றிக்காக கால அணியக்கூடிய ஒரு அணி, கால் அணி, அந்த வீர கலல்னு சொல்லலாம். அடியார்களோட வினைய பூரா தீர்த்து அவங்கள ஆட்கொள்ளக்கூடிய வீர செயல், வெற்றியின் அடையாளமாக சிவபெருமான் திரு பாதத்துல அழகாக கலல் இருக்கின்றது. ஆக கலலார் திருவடி கண்ட அருளாலு, அருளால அவருடைய திருவடிகளை தரிசிக்கலாம் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் என்று நாம் காண்கின்றோம். அப்ப எப்படி இருக்கணும் என்பதை மிக தெளிவாக நமக்கு உணர்த்தியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். சிவஞான போதம் பன்னெண்டாம் சூத்திரத்துல இரண்டாவது அதிகரணத்துல மரப்பித்து தம்மை மலங்களின் வீழ்க்கும் சிறப்பிலார் தம் திறத்து சேர்வை அரப்பித்து பத்தரின் அத்தனாய் பரன் உணர்வினால் உணரும் மெய்த்தவரை மேவா வினை என்று சொல்லுகின்றார். அதாவது அணைந்தோர் என்று சொல்லக்கூடிய ஜீவன் முக்தர்கள் அவங்களோடு இணங்கி இருக்க வேண்டும். ஏன்னா மற்றவங்கள்லாம் உலக பொருள் உணர்ச்சி அந்த திரிவுணர்ச்சிக்கு காரணமா இருப்பாங்க, அதனால ஜீவன் முக்தரோடு இணங்கி இருக்க வேண்டும். தன்னுடைய மெய் இயல்பை மறக்க செய்து மலங்களாய பிறவியில வீழ்த்தக்கூடிய அன்பிலாரோடு பழகின பழக்கம் அது அற வேண்டும் என்றால் அன்பர் கூட்டத்துல என்ன செய்யணும், நம்ம வந்து பெரு விருப்பு உடையவங்களா அவங்களை சார்ந்து இருக்க வேண்டும். அப்படி இருப்பதால் சிவஞானம் கிடைக்கும். அந்த சிவஞானத்தால் முதல்வனை உணரக்கூடிய மெய்தவம் இல்லையா, அந்த மெய்த்தவத்தை பின்பற்றக்கூடிய இந்த மெய்த்தவத்தினரை பிராரத்த வினைகளும் பொருந்தாது என்று அழகாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார். வினையது போகன்னு சொல்லிட்டார் இல்லையா, அதுக்குதான் நம்ம சிவஞான போதம் பன்னெண்டாம் சூத்திரம் அதிகரணம் ரெண்டின் கருத்தை இப்போது இதனோடு சேர்த்து சிந்தித்தோம். அடுத்து சாத்திகனாய் பர தத்துவம் தான் உண்ணி ஆத்திக பேத நெறி தோற்றமாகிய ஆர்த்த பிறவியின் அஞ்சி அறநெறி சாத்த வல்லான் அவன் சச்சீடனாமே. யாரு சத்குரு யாரு சச்சீடன் என்று நமக்கு உணர்த்துகிறார். சாத்வீகன் இல்லையா, சத்துவ குணம். அப்புறம் என்ன செய்யணும், பர தத்துவம் தான் உண்ணி, உண்மை பொருளை தியானிக்கணும். அப்புறம் ஆத்திக பேத நெறி, ஆஸ்திக மதம் அதுல ஒன்றை பின்பற்றி நாத்திகத்தை விட்டுறணும் அதை பற்றி. அப்புறம் என்ன சொல்லுகிறாரு, பாசத்தால் விளையக்கூடிய பிறவிக்கு அஞ்ச வேண்டும். இந்த பிறவிலேயே எடுத்த பிறவிலேயே எனக்கு முக்தி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோட அதற்குரிய சிவ தன்மங்களை எல்லாம் கை கொள்பவன் யாரோ அவர்தான் சச்சீடன் என்று நமக்கு அழகாக எடுத்து உரைக்கின்றார். அந்த சாத்வீக குணம் எப்படி இருக்கும்னா ஆழ்கடல் மாதிரி அமைதியா இருக்கும், அலை இல்லாம அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பொருள் புலப்பாட்டின் கண் தெளிவுறுத்தக்கூடியதாக இருக்கும், அது ஒரு சிறந்த குணம். அதை உடையவன், அந்த சாத்வீக குணத்தை உடையவன் தான் சாத்வீகன்.
அவனுக்கு மேலான உண்மை பொருள், அதை தவிர உலக இன்பப் பொருள்கள் மேல நிச்சயமாக ஒரு நாட்டமே இருக்காது. அவற்றை பற்றி அவன் சிந்திக்கவே மாட்டான். அதான் பரதத்துவம் தான் உண்ணி உண்ணுதல் என்பது சிந்தித்தல். பரதத்துவத்தை மட்டும்தான் சிந்திப்பார், வேற எதை பத்தியும் சிந்திக்கவே மாட்டாரு. பக்குவான்மா ஆத்திக நெறி அப்படின்னா முதல்வன் ஒருவன் உண்டு அப்படின்னு உறுதியா சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். தோற்றமாதல் அப்படின்னா அந்த நெறிக்கண் அதிலேயே வந்து பற்று மிகணும். இதுல சொல்லப்பட்ட நெறிகள் சரி, நான் இதில் தான் பற்றி ஒழுகுவேன் என்று நினைக்க வேண்டும். மாணிக்கவாசகர் சுவாமிகள் மிக அழகாக சொல்லியிருப்பாங்க, தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்லாததொரு பொருளது கருதலும் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருப்பார். ஆர்த்த பிறவி, அந்த மல மாயா கன்மங்களோடு கட்டுண்டு கிடக்கக்கூடிய பிறவி, அந்த பிறவிக்கு அஞ்ச வேண்டும். அந்த பிறவியை பயன்படுத்தி முக்தி பெறுவதற்கு எண்ண வேண்டும். அதைதான் பக்குவர்கள் செய்வார்கள் என்று நமக்கு சொல்லியிருக்கின்றார். அறநெறி அப்படின்னு சொல்றதுதான் சிவதன்மங்கள், சிவ புண்ணியங்கள். அது எந்த வழியில் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு ஞான நூல்கள் வழிகாட்டுகின்றதோ, நம்முடைய குரு நமக்கு வழிகாட்டுகின்றாரோ, அதை நாம் பின்பற்ற வேண்டும். சரி, ஆக அடுத்து என்ன சொல்கின்றார், சத்தும் அசத்தும் எவ்வாறு என தான் உண்ணி சித்தை உருக்கி சிவனருள் கைகாட்ட பக்தியின் ஞானம் பெற பணிந்தானந்த சக்தியின் இச்சை தகுவோன் சச்சியுடனே என்று சொல்லுகின்றார். இதுதான் உண்மை பொருள், இது பொய் பொருள், இதெல்லாம் எப்படி சத்தும் அசத்தும் ஆயின அப்படிங்கறத தானே தெளிந்து மனத்தை கசிய வச்சு சிவபெருமானுடைய திருவருள் துணை செய்ய அன்பு நெறியில நின்று, அதான் பக்தின்னு சொல்லலாம், பக்திங்கிறது அன்பு, அந்த அன்பு நெறியில நின்று சிவஞானம் கைவரப்பெற்று இறைவனையும் அடியார்களையும் பணிந்து ஆனந்தமே வடிவான சிவசக்தியோட இச்சைக்கு தகும்படி தன்னை படிவாகப்படுத்திக் கொள்பவன் சச்சியுடன் என்று சொல்லுகின்றார். அந்த பொய்ப்பொருளாகிய பிரபஞ்சத்தையும் மெய்ப்பொருளாகிய தலைவனையும் தன்னையும் பொதுவும் சிறப்பும் ஆகிய இலக்கணங்களால் உள்ளவாறு உணர்ந்து, அப்படி உணர்ந்தால் உள்ள என்ன செய்யும், உருகும். அப்ப உள்ளத்தை உருக்கி திருவருள் நெறியில நின்று பன்னெண்டாம் சூத்திரம் சொன்னது போல சிவனடியாரையும் சிவகுருவையும் சிவாலயத்தையும் சிவம் என்றே கண்டு, அதெல்லாம் ஆலயத்தையும் அடியாரையும் சொல்லப்பட்டிருக்கும், குருவை வழிபடணும்னு எட்டாம் சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஆனா சைவ சித்தாந்த நமக்கு குருலிங்க சங்கம வழிபாடு செய்யணுங்கிறத வலியுறுத்தி இருக்கு. அப்படி யார் வழிபடுகின்றார்களோ அவங்களுக்குத்தான் சிவஞானம் கைவரப்பெற்று சிவசக்தியால் விரும்பப்படக்கூடிய உண்மையான பக்குவனாக அவன் இருப்பான். அப்போ ஆசிரியருடைய வசனத்தாலையும் ஆகமத்தாலையும் தான் கேட்டத ஆராய்ந்து தெளியாத போது உண்மை ஞானமானது கைவராது. அதனால உண்ணி அப்படின்னு சொல்ல, உண்ணுதல் அப்படிங்கிறது அது அப்படி ஆராய்ந்து தெளிய வேண்டும் என்பதற்காக. அப்ப ஞானம் என்பது சோபான முறையில் தான் அடைய முடியும். ஆனால் அந்த நெறியில் நின்றால் எளிதாக ஞானம் பெற, பக்தியின் ஞானம் பெற பணிந்து என்று சொல்கிறார் அல்லவா, பக்தியால் ஞானம் பெறலாம் என்று நமக்கு உணர்த்துகின்றார். அப்படிப்பட்ட ஆன்மாவுக்கு சக்தி நிபாதம் என்கிறது சீக்கிரமே கிடைக்கும். அந்த ஆனந்த சக்தியின் இச்சை தகுவோன் என்று அந்த ஆன்மாவின் பக்குவ நிலையை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அடிமை வைத்து அருளுதி ஆசானின் இன்று உண்ணா அடி வைத்த மாமுடி மாய பிறவி அடி வைத்த காய அருள் சக்தியாலே அடிபெற்று ஞானத்தனாம் ஞானத்தான் ஆசற்றுளானே என்று சொல்லுகிறார். சரி, குரு தீட்சை செய்யும் இல்லையா, குருநாதர் தான் திருவடி தீட்சை பண்ணுவாரு. அப்ப அவருடைய உருவை வந்து தன்னோட சிரசு மேல வைத்து தியானிச்ச அளவிலேயே அம்பாளோட கருணையால நிச்சயமாக சிவஞானம் கைவரப்படும். அப்படிப்பட்டவன் குற்றமற்ற சச்சியுடன் ஆவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசான் இன்று அடி வைத்து அருளுதி இல்லையா அப்படின்னு அதை கொஞ்சம் கொண்டு கூட்டிக்கிடணும்.
ஆச்சாரியனே எனக்கு இப்பமே திருவடியை சூட்டுங்கள் என்று வேண்ட வேண்டும். அப்ப சீடனுடைய வேண்டுகோள் வந்து ஆசான் இன்று அடிவை தருளுதி அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அந்த வேண்டுதல் மட்டும் பயன் தராது, தியானமும் வேண்டும். அதனாலதான் அவருடைய வடிவை தம் முடியில் வைத்து உண்ணி என்று சொல்லுகிறது. உண்ணுதல் என்றால் தியானித்தல். அந்த குருநாதனுடைய உருவை முடி மீதவே உச்சியில உச்சிக்கு மேல துவாதசாந்த தானத்துல வச்சு தியானிக்க வேண்டும். அப்படி செய்தால் மாய பிறவி வினைக்கு ஈடாக மாயையோட கூடி வரக்கூடிய பல பிறவிகள் அது அப்படியே நீரொழுக்கு மாதிரி இடையறாமல் வருது. அப்படி வராமல் திருவருள் சக்தி நம்மை காப்பாள். மாய பிறவி காய அடி வைத்த அருள் சக்தி என்று சொல்லுகிறார். சரி, அப்ப அடி பெற்ற அப்படின்னா பழகியன்னு அர்த்தம். சிவஞானம் என்பது கற்கும் சரக்கன்று கிடையாது. நற்குஞ்சரக்கன்று நண்ணில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண் என்பது நம்முடைய உமாபதி சிவாச்சாரியாருடைய வாக்கு. எவ்வளவுதான் பாடம் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அது வந்து கற்கும் சரக்கு கிடையாது. திருவருள் துணையோட அது வந்து நமக்கு அந்த இதுல ஒழுகி நமக்கு நிலை பெறுவது அப்படிங்கறத நாம மனதில் கொள்ள வேண்டும். ஆசுன்னா என்னது, ஆன்மாவை அனாதியே பற்றி இருக்கக்கூடிய குற்றங்கள், அது ஆணவம் கன்மம் இதெல்லாம். அப்போ ஆசற்ற அடி பெற்ற ஞானத்தின் இலக்கணம் அப்படின்னு நமக்கு அழகா இது எடுத்து கொடுக்குது. அப்ப நம்முடைய வஞ்சனை நிறைந்த பிறவிகளை காயத் தொடங்கிய திருவருள் சக்தியால பழகிய ஞானம் உடையவன் சச்சீடன், அவன் குற்றமற்றவன். குருநாதா திருவடி தீட்சை செய்யும் போது அந்த உன்னோட உருவை தன்னுடைய சிரத்தின் மீது தியானித்த அளவிலேயே அம்பாளுடைய சிவஞானம் கைவரப்பெற்று குற்றமற்றவன் ஆனான் என்பதை மிக ஆணித்தரமாக இந்த பாடலில் கொடுத்து நமக்கு ஒரு குருவடி வந்து நமக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத நமக்கு அந்த திருவடி ஞானம் கண்டிப்பாக பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார். சீராறு ஞானத்தின் இச்சை செல செல்ல வாராத காதல் குருபரன் பாலாக சாராத சாதகம் நான்கும் தன் பால் உற்றோன் ஆராயும் ஞானத்தனாம் அடி வைக்கவே என்று சொல்லுகின்றார். சீராறு ஞானம்ங்கிறது உண்மை ஞானம், சிவத்தை உணர்வதற்கு உதவக்கூடியது. அடுத்து என்ன சொல்லியாச்சு, இச்சைனா விருப்பம், சிலச்சலனா மேல மேல, அது அடுக்கு மொழியில சொல்றாரு, மேல மேல உண்டாக இடைவிடாமல் அந்த எண்ணம் விருப்பம் வர. ஆறாத காதல், போதும் அப்படிங்கிற அளவுக்கு திருப்திப்படாத அளவுக்கு முருகிக்கிட்டே இருக்கக்கூடிய அன்பு, முருகிய அன்பு. சரி, ஏன்னா குருவாலதான் நமக்கு யாரும் பெறாத அறிவை நாம் பெறுகின்றோம் இல்லையா, அதனால அவர் மேல நமக்கு ஆறாத காதல். அடுத்து அவர் உபதேசித்த வழியே நின்று நான் வகை உபாயங்களையும் பயில வேண்டும் இல்லையா. சாதகன் நான்கும் தன் பால் உற்றோன் இல்லையா அப்படின்னு சொல்லியாச்சு. உலகியல் நோக்கோட செய்யக்கூடிய உபாய சரியை, உபாய கிரியை, உபாய யோகம், உபாய ஞானத்தை செய்யாம உண்மை சரியை இல்லையா, உண்மை கிரியை, உண்மை யோகம், உண்மை ஞானம் அதத்தை சார்ந்து இல்லையா, அதான் சாராத சாதகனா உலகியல் தொடர்பே இருக்கக்கூடாது. அத உபாயமாக செய்யாமல் இந்த நான்கையும் உண்மையாக செய்ய வேண்டும் சரியா. அப்படி தன்பால் நான்கும் தன்பால் உற்றோன், அந்த நாளும் தன்னிடம் பொருந்தியவன் ஆராயும் ஞானத்தான் இல்லையா அப்படின்னு சொல்றார். அவனோட இயல்பு வந்து ஆராய்ந்து தெளியும் அறிவுடையோன் ஆவான் அவன் என்று அவர் ரொம்ப அழகாக நமக்கு இதுல எடுத்து கூறியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ அடி வைக்கன்னு சொல்லும்போது சீடனுடைய மலமாயா கன்மங்களை போக்க திருவடிய முடிமேல சூட்டி இல்லையா, அந்த பக்குவன் வந்து இப்படி சாதகங்களை சாதிக்கும் போது திருவடி சூட்ட பெறுவான் என்று நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகைய இப்போது இன்று இத்தோடு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இப்போது நிறைவாக வாழ்த்து பாடல். பண்ணிய தவத்தான் மிக்க பரவுவான் சைவம் வாழ்க, கண்ணிய அமுத கும்பம் கையுளால் கருணை வாழ்க,
வெண்ணிய தெய்வ மண்ணி படிக்கரை என்றும் வாழ்வோன், புண்ணிய மன்றுளாடும் பூங்கலல் வாழ்க வாழ்க என்ற வாழ்த்து பாடலை கூறி இதுகாரும் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அருமையான முறையிலே இதை நாள்தோறும் சிரத்தையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியின் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.